கலிபோர்னியாவை சேர்ந்த இவரு பேரு மைக். இவரு சம்மர் ஹாலிடேஸுக்காக ஃபேமிலியோட ட்ரிப் போயிட்டு கிட்டத்தட்ட 2 வாரங்கள் கழிச்சு வீட்டுக்கு திரும்புறாரு. வீட்டுக்கு வந்த உடனே வீட்டோட ஹால்ல செட் பண்ணியிருந்த சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ கேஷுவலா செக் பண்ணவருக்கு பயங்கரமான ஷாக். வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாக்குறதுக்கு புகை மாதிரி, அதே சமயம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் மின்னல் வேகத்துல கிராஸ் பண்ணி போயிருந்தது. அந்த ஸ்ட்ரேஞ்சான உருவம் என்னங்கிறது இன்னைக்கு வரைக்குமே தனக்கு தெரியலன்னு மைக் சொல்லியிருந்தாரு. அதே போல டெக்சாஸை சேர்ந்த ஏபிள் 3 ஒரு டிக்டாக் யூசர் ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோலையும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் கேப்சர் ஆயிருந்தது. இப்போ நீங்க பார்க்க போற இந்த வீடியோ அவரோட வீட்டோட பேக்யார்டில் செட் பண்ணியிருந்த சிசிடிவி கேமராவில் கேப்சர் ஆனது. இதுல அவர் வீட்டோட ஃபென்ஸுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு அபண்டன் ஹவுஸில் இந்த அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருந்தது. ஏர்லி மார்னிங் 4 போல பாக்குறதுக்கு வெள்ளை கலர்ல ஒரு சின்ன குழந்தையோட உருவத்துல இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் அந்த அபாண்டன் ஹவுஸ்ல இருந்து வெளியே போயிருந்தது. இந்த 2 வீடியோஸ்லயும் கேப்சர் ஆயிருக்கிற அமானுஷ்யமான உருவங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. டியோ ஸ்பைக்கர்ஸ்ங்கிற ஒரு டிக்டாக் யூசர் ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோல ஒரு நாள் அவர் வீட்டுல தனியா இருக்கும் போது வீட்டுக்குள்ள இருந்து யாரோ சிரிக்கிற மாதிரியும் ஓடுற மாதிரியும் ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ் கேக்குது. அது என்ன சவுண்ட்னு பாக்குறதுக்காக தன்னோட செல்போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே போறாரு. அவர் வீட்டு ஹால்ல மாட்டி இருக்கிற கர்ட்டைனுக்கு பின்னாடி யாரோ ஒளிஞ்சிருக்கிற மாதிரி 2 மனுஷ கால்கள் தெரியறத பாக்குறாரு. ஆனா அந்த கர்ட்டைனை அவர் விளக்கி பார்த்தப்போ அங்க யாருமே இல்ல. இந்த இன்சிடென்ட் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் நைட் அவர் பெட்ல தூங்கிட்டு இருக்கும் போது பெட்டு கடியிலிருந்து யாரோ தட்டுற மாதிரி ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ் கேக்குது. அது என்ன சத்தம்னு பாக்குறதுக்காக பெட்டுக்கு அடியில் இருக்கிற சின்ன கேப்புக்குள்ள அவரு செக் பண்ணி பார்க்க உள்ள எதுவுமே இல்ல. ஆனா அவர் நிமிர்ந்ததும் ஒரு கை கூட போக முடியாத அந்த சின்ன கேப்புக்குள்ள இருந்து ஒரு அமானுஷ்யமான உருவம் எட்டி பார்க்க அரண்டு போற அவரு அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாரு. மலேசியாவில் நடந்த இந்த இன்சிடென்ட்ல ஒருத்தர் வீல் சேர்ல உட்கார்ந்துருக்கிற ஒரு பாட்டி வீட்டுக்கு போக முடியாம கஷ்டப்படுறத பாக்குறாரு. அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ண முடிவு பண்ற அவரு அவங்கள கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு லிப்ட்ல திரும்பி வந்துட்டு இருக்காரு. அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. Ni mesti kerja budak-budak lah ni main-main malam-malam gini. Tak ada kerja. Aduh, balik. Eh. Oh.
கனடாவை சேர்ந்த சோல் கேச்சருங்கிற ஒரு யூடியூபர் பழமையான பொருட்களையும் பொம்மைகளையும் வாங்கி அதை வச்சு தொடர்ந்து ஆராய்ச்சிகளை பண்ணிட்டே வர்றாரு. அதுலயும் குறிப்பா ஒரு ஓல்ட் டால் ஷாப்ல இருந்து அவர் வாங்கிட்டு வந்த இந்த கிளவுன் டால் வீட்டுக்கு வந்ததுல இருந்து வீட்டுக்குள்ள பல அமானுஷ்யமான சம்பவங்கள் நடக்கிறதா அவரு சொல்லியிருந்தாரு. இதனால அந்த டாலை பேஸ்மெண்ட்ல வைக்கிற அவரு அந்த டாலை பார்த்த மாதிரி ஒரு கேமராவையும் செட் பண்றாரு. அதுல அந்த டாலோட கை அமானுஷ்யமா தன்னால மூவ் ஆகிறது கிளியரா கேப்சர் ஆயிருந்தது. இந்த வீடியோவை பார்த்த ஒரு சிலர் அந்த டாலோட கை காத்துனாலையோ அல்லது கிராவிட்டினாலேயோ மூவ் ஆயிருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் ஷேர் பண்ணியிருந்த இந்த செகண்ட் கிளிப்பில் அந்த டாலோட கால் அமானுஷ்யமாக தன்னால் மூவ் ஆயிருந்தது. அவர் கடைசியாக ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோவில் ஒரு நாள் மிட் நைட் அந்த டாலை சோஃபாவில் உட்கார வச்சுட்டு வீடியோ கேப்சர் பண்ணிகிட்டு இருக்க ஒரு க்ரீப்பியான இன்சிடென்ட் நடந்திருந்தது. அந்த டால் அமானுஷ்யமா தலையை தூக்கி கேமராவை நேருக்கு நேர் பார்த்துட்டு திரும்பவும் தலையை பழைய நிலைக்கு கொண்டு போயிருந்தது. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இந்த வீடியோஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 5 வருஷங்களுக்கு முன்னாடி போஸ்ட் செய்யப்பட்டது. அதுக்கப்புறமா அவர் எந்த ஒரு வீடியோவையும் போஸ்ட் பண்ணலை. அதனால் இந்த டால்னால் அவருக்கு எதுவும் ஆயிடுச்சா இல்லை வேறு எதுவும் காரணங்களானு சரியாக தெரியலை. இந்த வீடியோவில் யூடியூப் சேனல் நடத்திட்டு வர்ற ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் விளாக் வீடியோ பண்ணுறதுக்காக ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு நைட் டைமில் போகிறாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்த ரீச் பண்ணதும் அவங்களில் ஒருத்தர் அந்த இடத்துல நைட் டைமில் இருக்கிறத பற்றி காமெடியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க பேக்ரவுண்டில் ஒரு அமானுஷ்யமான விஷயம் கேப்சர் ஆகியிருந்தது. חברים, אני לא משוהד. תגיד את האמת, בלי לשקר. אני באמת נהנה, באמת, שלא תבינו, רק אל תרביצי לי, סתם לא. אני באמת נהנה. נשמע ישראל. אני באמת נהנה. אימאלה. יום, מישהו רק שם, בלי לשקר. நின்னபடி பேசிக்கிட்டு இருந்த அவருக்கு பின்னாடி பார்க்கறதுக்கு டிரான்ஸ்பரண்டாக ஆள் உயரத்துக்கு இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் வேகமாக கிராஸ் பண்ணி போயிருந்தது. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த லேடியும் அந்த அமானுஷ்யமான உருவத்தை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட சொல்ல அங்கே இருக்கிற யாருமே அவங்கள நம்பலை. போலந்தில் நடந்த இந்த இன்சிடெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் அவங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ள ஒரு வீடு இருக்கிறதா கேள்விப்பட்டு அது என்னன்னு பார்க்கறதுக்காக பகல் நேரத்தில் போறாங்க. ஆனால் அது அவங்க நினைச்ச மாதிரி வீடு இல்லை. பார்க்கறதுக்கு முந்தி காலத்தில் இரும்பு பட்டறையா இருந்து பின்னாடி ஏதோ ஒரு காரணத்துக்காக மூடிட்டு போன மாதிரி தெரியுது. அந்த பில்டிங்குள்ளே இருக்கிற பொருட்களை எல்லாம் பார்க்குறவங்க அன்னைக்கு நைட் அந்த காட்டுக்குள்ளேயே ஸ்டே பண்ணிட்டு திரும்பவும் மிட் நைட்ல வந்து இந்த பில்டிங்கை செக் பண்ண முடிவு பண்ணுறாங்க. Вещь тебя натаркала. Чинно. Я вам телефон нарвала. Хочу коше бетон. Який... Ну да ж, курва. Вампир, якби. Курва! Курва! Бо. Стай біст, обіжа, не? Що це? Ні, я... காட்டுக்குள்ள ஒரு இடத்துல கேம்ப் ஃபயர் செட் பண்ணி அரட்டை அடிச்சு இருட்டுற வரைக்கும் பொழுத போக்குறவங்க மிட் நைட் ஆனதும் திரும்பவும் நடந்து அந்த பில்டிங்கை ரீச் பண்றாங்க. ஆனா அங்கே அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் நடந்தது. Там тут плащ. А тут плащ тут висит? Ну, теж висел, хиба. Ну, теж висел. Был плащ тут якийсь, всё-таки. Курва, нема. Курва, нема. Нема ничего. Нема ничего.
அந்த பில்டிங்குள்ள நீளமான முடியோட இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் தலைகளா தொங்கிட்டு இருக்கிறத பார்த்து அரண்டு போற அவங்க தளதிரிக்க அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு அமானுஷ்யமான சவுண்ட் அவங்க பின்னாடியே துரத்திட்டு வருது. ஒரு பாயிண்ட்ல ஓட முடியாம அவங்க நிக்க அவங்களுக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் கேட்கவே ரொம்பவே பயந்து போற அவங்க தப்பிச்சோம் பொழைச்சோம்னு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாங்க. லாஸ்ட் வீடியோவில் கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். ஜூமாக இருந்த அந்த லெட்டர் ஆப்ஷன் ஒன்ல இருக்கிற லெட்டர் ஒய் தான். இந்த ஆன்சரை ஃபஸ்ட்டு கரெக்டாக சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், ரோட்ல நடந்து போற ஒருத்தர் கேஷுவலா ரெக்கார்ட் பண்ண இந்த வீடியோல ஒரு அமானுஷ்யமான விஷயம் கேப்சர் ஆயிருக்கு. அது என்ன, எந்த டைம்ல வருதுங்கிறத கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.